ஹாய், வெல்கம் டு தமிழ் ஃப்ளேவர்ஸ். இன்றைக்கி நம்ம சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். மஞ்சள் தூள் கால் ஸ்பூன், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள், ஒரு ஹாஃப் லெமன், கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு கப் சிக்கன் வச்சுருக்கோம். இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் கூட மசாலா எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம். மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1 hour நல்லா ஊற வைக்க போகிறோம். கருவேப்பிலை, இந்த ஹாஃப் லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டு அந்த சிக்கன் கூட மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சிக்கன் ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு 1/2 cup எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் சூடானதும் சிக்கன், ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண வேண்டியதான். இது நம்ம வந்து வழக்கமாக சிக்கனுக்கு நம்ம ஃப்ரை பண்ணும்போது சிக்கன் 65 போட்டு பொரிப்போம். பட் இது வந்து சிக்கன் 65 பவுடர் போடாமல் நார்மலாக மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் ஆட் பண்ணி பொரிக்கிற மெத்தட். லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா பொரிய விடுங்க. ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும், டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். இது சிக்கன் நல்லா பொரிஞ்சு வரட்டும், பார்க்கலாம். ஒரு 10 minutes அப்புறம் இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா பொரிஞ்சிட்டு வருது. இப்படியே சிம்மில் வச்சு நீங்கள் அதை நல்லா ஃப்ரை ஆக விடுங்க. இன்னும் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போது இந்த சிக்கன் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இது நம்ம இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சிக்கன் 65 பவுடர் போடாமலே சிக்கன் ஈஸியாக ஃப்ரை பண்ணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.